சொல்லிட்டு போனோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாலம் இல்லை, நடுவில் ஒரு சின்ன குட்டி ஆறு போகுது. அந்த இடத்துல தெரியும் பாருங்கள், நம்ம எதிரில் அப்படியே தெரியல. இந்த ஆறு போகிறதுனால கிராஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஆனால் அங்கே கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு பாலம் இருக்குது, சின்ன பாலம் இருக்குது. போயிட்டு ரிட்டன் வரையில் அந்த பாலத்தில் உள்ளே போயிட்டு முடி வண்டி உள்ளே போயிடுச்சுன்னா அங்கே குளிச்சுட்டு தான் போகிறோம். அந்த மாதிரி ஒரு பிளான். இன்றைக்கி ஒரு டே வந்து எப்படி சொல்கிறது, ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. எனக்கும் அதுதான் கரெக்டுன்னு தோணுது. ரெண்டு மூணு நாளாக வந்து கண்டினியூஸாக வண்டி ஓட்டிக்கிட்டு மட்டும்தான் இருக்கும், ஒன்றும் பெருசாலாம் சுற்றி பார்க்கல. அதனால் நல்லா ஆசை தீர இன்றைக்கி பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியது தான். உழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, விவசாயம் பண்ணாங்க, தட்டி தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். மழை ரோடு அப்படி இருக்குது, ரோடை பார்த்தோன்னே சரி அச்சு தூக்குறாங்க, பறக்க விட்றாங்க வண்டியை. அவர் 80ல தான் போவார், 80ல போகிறவரை என்ன வேகம் போயிட்டுருக்காரு பாருங்கள். ரோடு அப்படி இருக்குங்க பாருங்களேன், ரெண்டு பக்கமும். திரும்ப திரும்ப அதே சொல்கிறேன்னு இல்லை, எனக்கு அதை எப்படி சொல்கிறது சரியான முறையில் உங்களுக்கு கன்வே பண்ண தெரியல. ஆனால் இதெல்லாம் நேரில் பார்க்கணும், ஒரு தடவையாவது லைஃப்பில் பார்த்துடணும் இந்த மாதிரி இடத்தெல்லாம். நேற்றுக்கு ஒரு இடம் போனோம், ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குதுங்க. அச்சு தூக்கி பறக்க விடுது. நேற்றுக்கு போகும்போது அங்கே போகும்போது அங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ் தான் இருக்குது, அங்கே என்னத்தை போனோம் டிஸ்கஷன்லேயே தான் போனோம். ஆனால் அந்த ரோடு இல்லை, இதே மாதிரி தான் அப்படி சொல்கிறது, ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு. நம்ம அவ்வளோ தூரம் போகிறோமே வேஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீலே ஆகலை. அங்கே உள்ளே போனோன்னா ஒன்றும் ஃபால்ஸ் ஒன்றும் பெரிய லெவல்லாம் இல்லை, நம்ம அதுண்டு தான் இருந்துச்சு. ஃபால்ஸ் கிட்டே கூட போக முடியலை, அப்படியே வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஆனால் அந்த ரோடு இல்லை, இந்த மாதிரி தான் ரெண்டு பக்கமும் வேறு லெவலில் இது பண்ணிச்சு. அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. இவ்வளோ தூரம் தார் ரோடு இருந்துச்சு, இதுக்கு மேலே சிமெண்ட் ரோடாக இருக்குது. அவர் 80லேயே கண்டினியூவாக போயிட்டுருக்காரு. நம்ம வீடியோ பேசுகிறதுனால ஸ்லோவாக போக வேண்டியதாக இருக்குது. நான் போகிற பாரு முன்னாடி போயிட்டுருக்காரு. ஐயோ, மெமரி கார்டு மெமரி வந்து ஸ்டேட்டஸ் முடிய போகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு தான் போகணும். வேற லெவலில் இருக்கா, இறங்கி நின்று காப்பி போனால் கூட மனசு வரலைங்க. வீடியோ எடுத்துகிட்டு அது எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் போய் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அவரை பாருங்க, நான் அடிச்சு ஓட்ட மாட்டேன் பிரதர் பிரதர்னு சொல்லிட்டே இருந்தார். ஆனால் அவர் அடிச்சு வரட்டிட்டு போயிட்டுருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி நம்மளும் போயிட்டுருக்கோம். ஐம்பதில் வந்துக்கிட்டு இருந்தோம், 50-40 வந்தோம், இப்போ 70-80 போயிட்டுருக்கோம் இந்த ரோட்டில். பரவாயில்ல, ரோடு அந்தளவுக்கு இருக்குது, நிறைய டேர்னிங் கர்வ்ஸ் இருக்கிறதுனால 70-80 மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆறு, சின்ன ஆறு மட்டும் இல்லைன்னா நேரம் அந்த ஆலமரத்துக்கு கீழே போயிருக்கலாம். அது கீழே ஒரு கோயில் இருக்குது. இன்னும் 1.6 கிலோமீட்டர்ஸ் கல்லணை. அது வரைக்கும் மெமரி கார்டு ஆஃப் ஆகாமல் இருந்தால் போதும்னு யோசிக்கிறேன். அட்லீஸ்ட் அங்கே போய்ட்டு பார்க்கிங்கில் போட்டுட்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இன்னும் ஒரு 3 நிமிஷத்துலாம் போயிடலாம் கல்லணை. நாங்கள் எப்பயோ எங்கேயோ போகும்போது, ஐ திங்க் கேரளா போகும்போது தான், ஏதோ ஒரு இது போய்ட்டு ஃபங்க்ஷன் போய்ட்டு கேரளா போகும்போது தான் அந்த கல்லணை போனதான் எனக்கு ஞாபகம். அது கல்லணை தானா இல்லை வேறு இடத்தும் இடமானு எனக்கு தெரியல, பேர் மறந்துட்டேன். அந்த கேப்பில் ஒரு இது பார்த்தேன், அந்த பக்கம் படிக்கட்டு தண்ணி நிற்கிறது. அங்கே போயிட்டு நான் சொல்கிறத விட காமிக்கிறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சும்மா சொல்கிறத விட லைவாக காட்டுவோமே. ஆனால் அதுக்குள்ளே மெமரி கார்டு க்ளோஸ் ஆகாமல் இருக்கணும், அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். சூப்பராக இருக்கு. கல்லணை வந்தாச்சு. கல்லணை போட போகிறேன். ரஷ்ஷாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாட்டர்டே இல்லை,
ஸ்ட்ரைட்டாக போச்சு வல்லது. பைக் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, போய் பார்க்கலாம். ஐ திங்க் நாட் அலோடுன்னு நினைக்கிறேங்க. க்ளோஸ் பண்ணியிருக்கே, நான் கேட்டு பார்க்குறேன். கல்லணை செம்மையாக இருக்குல்ல. இந்த பக்கம் தண்ணியே இல்லை, இந்த பக்கம் பயங்கரமாக இருக்கு. இங்கே தான் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க இந்த இடத்துல. அங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு பார்க்கலாம், அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு வரலாம். வாவ், செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்குது, செம்ம ஃபோர்ஸாக போகுது. இந்த இடத்துல மட்டும்தான் திறந்து விட்ருக்காங்க, அங்கெல்லாம் ஸ்லோவாக தான் போகுது. இங்கே தான் நல்லா திறந்து விட்ருக்காங்க ஃபுல்லாக. தண்ணி நிற்குது பாருங்க. நம்ம இப்படியே போயிட்டு அந்த பக்கம் போகலாம், வண்டியெல்லாம் போகுது. அப்படியே அந்த எண்டு வரைக்கும் போய்ட்டு அப்படி வரலாம். அண்ணா அண்ணா ஓபன் பண்ணுறாரு. அண்ணே ஓபன் பண்ணி விட்றாங்க பாருங்க. ஆல்ரெடி இந்த ரெண்டு மட்டும் ஓப்பனில் இருந்துச்சு, இப்போ மூணாவது இதுவும் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அப்படியே அந்த பக்கம் போய் தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? ஆ, பாருங்க, அது வரைக்கும் தான் முதல்ல தண்ணி வந்துச்சுல்ல, இப்போ இது அதிகமாகிட்டே இருக்குது. தண்ணி தண்ணியோட அளவு அந்த பக்கம் அதிகமாகச்சுன்னா இந்த பக்கம் திறந்து விட்றாங்க. இப்போ இது வரைக்கும் தண்ணி வருது. பார்த்து பார்த்து தலைவர் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எதிரில் வர்றவர் மேலே கொண்டு போய் வண்டியை விட்றாரு. தண்ணி அதிகமாகுதா? திறக்க திறக்க இந்த பக்கம் தண்ணி அதிகமாகிட்டே இருக்குங்க. அந்த அண்ணா அந்த பக்கம் போய் லெவல்லாம் பார்க்குறாரு, லெவல் பார்த்து திறந்து விட்றாரு. ஓகே, இங்கே பார்த்து முடித்தாச்சு. இப்படியே அந்த பக்கம் போயிட்டு திரும்பி வரலான்னு சொல்லிட்டு போகிறோம். அந்த பக்கம் வழி இருந்தால் அப்படியே கிளம்பிடுவோம், இல்லை அப்படின்னா ஆற்றில் ஆழம் அதிகம் உள்ளது, ஆற்றில் இறங்குவதும் குளிப்பதும் உயிருக்கு ஆபத்து. ஓகே, இப்படியே போயிட்டு அந்த பக்கம் வரலாம். வே எப்படி இருக்குன்னு தெரியல. ஆ, அங்கே இருக்குது சோதனை சாடி. முதல்ல கூலிங்காக போய் கரிகால் சோழன் மணி மண்டபம்மா. அந்த கரிகால் சோழன் மணி மண்டபம்னு இருக்குல்ல, அதை போய் அப்படியே உள்ளே போக முடியாது, வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்துடலாம். பார்க்கிங் பார்க்கிங் இந்த பக்கம் இருக்குது. இதுதான் கரிகால் சோழன் மணி மண்டபம். காவேரி ஆறு காற்றில் ஆழம் அதிகம், அதே டைலாக் தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஆத்தோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க.
எங்க பார்த்தாலும் வே இருக்குது. இந்த லெஃப்ட்ல ஒரு வே இருக்குது. காவேரி ஆறு இது ரெண்டா டிவைட் ஆகுது, அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று. சென்ட்ரல் அந்த பக்கம் பார்க் மாதிரி எங்கேயோ போகிறதுக்கான வழி இருக்கு. இது ஏதோ ஊருக்கு போகிற வழி மாதிரி இருக்கு, அதனால நம்ம எப்படியே சுற்றி பார்ப்போம். நான் இங்கே வந்தது இல்லைங்க, அது வேறு ஏதோ ஊருக்கு. ஆனால் நான் இது இல்லை, அது மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். தேனி சைடு போகும்போது தான் அந்த அணையை பார்த்தோம். அது என்ன அணை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீன் பிடிச்சிட்டு போகிறேன்னு. தண்ணி அந்த பக்கம் ஓடுதுங்க, திருச்சி செல்லும் வழியாக அந்த பக்கம் போனால் அந்த தண்ணி இறங்குறது தெரியுதா? ஆற்றுலேருந்து இப்படி வந்து இந்த இடத்துல டிவைடர் போட்டு இப்படி இறங்குது. ஸ்டாச்சு வச்சுருக்காங்க பாருங்க, காவேரி மேட்டூர் ப்ராஜெக்ட் கிராண்ட் ஐட்டன்ட்டு மாமன்னன் ராசராச சோழன். நம்ம பின்னாடி வந்த ரெண்டு பேரையும் காணோம். சிப்பாய் சில அது, இது வந்து மாமன்னன் ராஜராஜ சோழன். நமக்கு பின்னாடி வந்த ரெண்டு பேரையுமே காணுங்க, அதான் தேடிட்டு நின்றுட்டுருக்கேன். சரி வந்துடுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் ஆளை காணுமே, என்னாச்சு? ஓகே, நம்ம இது வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்து அப்படியே போய் பார்க்கலாம், ஒருத்தங்களை தேடி பார்க்கலாம். ஏன் என்னாச்சுன்னு தெரில, நல்லா தான் வந்தாங்க பின்னாடியே. ஒரு வேளை இறங்கி நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்களோ. இந்த பக்கம் போகுது பாருங்க, தண்ணி ஃபுல்லாக போகுதுங்க. வராங்க, இப்போ தான் வராங்க, இங்கேருந்து பார்த்தா தெரியுது. ஐ திங்க் அந்த ஹெல்மெட்டு கேப்பை கீழே போட்டுட்டாங்க, அதை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் ஸ்டாச்சு இருக்குது. நம்ம வரையில் அந்த ரோட்டில் வந்தோம், அந்த ஆலமரத்துக்கு கீழே போகலான்னு யோசித்தேன், பார்த்தா இப்போ இந்த ரோடு போகுது. சரி இப்படியே போயிடலாம், எதுக்கு அந்த பக்கம் போய்கிட்டு இந்த பக்கம் தண்ணி வருது பாரு. ஏன்னா அந்த பக்கம் பார்த்துட்டு வந்துட்டோம், சரி இந்த பக்கம் பார்த்துட்டு போயிட்டோம்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகலாம்ல. மீன் ஃப்ரானு எல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. திருச்சி 21 கிலோமீட்டர், முக்கொழும்பு 31, ஸ்ரீரங்கம் 16. இந்த வழியாக இடம் வச்சு, சாரி இந்த வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன் போகிறதுக்கு. எப்படியா இருந்தாலும் அந்த வழி வரும்போது இந்த வழி போகாதா? போவோம், என்ன போ, யார் கேட்க போகிறான் நம்மளை? எப்படியும் இன்றைக்கி ஃபுல் டே இங்கே தான் சுற்றுறதுன்னு முடிவாகி போச்சு. அப்புறம் என்ன, தோகூர், இந்த ஊர் பேர் தோகூரம், போர்டு இருக்குது அதை பார்த்து தான் சொன்னேன். வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. சுற்றி கித்தி போனாலும் பரவாயில்ல, அப்படியே போவோம். ஆனால் அங்கே எங்கே படிக்கட்டு வச்சுருக்காங்க பாருங்க. செழிப்பான இடம்னா இதுதாங்க, அங்கே பாருங்க, மரத்தில் எகிரி எகிரி குதித்து விளாடலாம். இழுத்துக்கிட்டு மட்டும் போகாமல் இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் ஜம்ப் பண்ணி விளாண்டுட்டு இருக்கலாம். ஆனால் தண்ணி ஃபோர்ஸாக போகுது. அங்கே எங்கே வீடுங்கள்லாம் இருக்கிறதுனால தண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃபுல்லாக இது வச்சுருக்காங்க, படிக்கட்டு கட்டி வச்சுருக்காங்க அங்கே எங்கே. நல்ல விஷயம்தான். இந்த மரத்தை பாருங்கள், இதுதான் அதுக்கு ஏற்ற மரம். ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படணும், இப்படியே ஏறி அந்த மரத்தோட முனையில் வந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி குதிக்கலாம். ஐயோ செம்மையாக இருக்குது. இது மட்டும் நம்ம ஊரில் இருந்திருந்தால் பழக்கப்படுத்திருப்பேன், பழகியிருப்பேன். தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் இழுத்துட்டு போகுது. கைத்த கட்டிக்கிட்டாவது குதிச்சிருக்க மாட்டானா உள்ள?
இடுப்பில் கைத்தை கட்டிக்கிட்டு மரத்தை கலையில் கட்டிட்டு இழுத்துக்கிட்டு போனாலும் நிறுத்துகிற மாதிரி சேஃப்டியாக குதிச்சிருப்பேன். இங்கெல்லாம் ஆழம் இல்லை, அந்த பாருங்க இங்கெல்லாம் நடுவில் எல்லாம் அந்த மண் தர தெரியுது. இது எந்த பக்கம் எப்படி பார்த்தாலும் அழகாக தெரியுது. இங்கே மீன் எல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கருவாடு மீன்.